வெல்கம் டு சக்திஸ் எடிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் பாடத்தில் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அதே மாதிரி அபவ் தேர்ட்டி மார்க்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபிசிக்ஸை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒனில் பார்த்தோம் அப்படின்னா புக்கு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த் லெசன் வந்து ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க மாதிரி நைன்த் லெசனையும் டென்த் லெசனையும் வந்து ஒன்றா மெரிஜ் பண்ணியிருக்காங்க நமக்கு டோட்டலாக லெவன் லெசன்ஸ் இருக்குது ஸோ எப்படி ஈஸியாக ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கான சின்ன டிப்ஸ் ஃபஸ்ட்டு புக் பேக் மார்க்ஸ் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ரிவைஸ்டு சிலபஸில் நமக்கு நூற்றி ஐம்பது புக் பேக் மார்க்ஸ் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது புக் பேக்ஸ் ஒன் மார்க் நம்ம வந்து படிக்கிறது மூலயமா நம்மளால் ஈஸியாக வந்து மினிமம் ஆறு மார்க் வாங்கிட முடியும் நமக்கு பதினஞ்சு எடுத்தால் வந்து நமக்கு பாஸ் அதில் ஆறு மார்க் வந்து நம்மளால் புக் பேக் ஒன் மார்க் படித்து வாங்க முடியும் அடுத்து நம்ம லெசன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும் கடைசி நேரத்தில் நம்ம படிக்கிறோம் பாஸாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் செலக்டடாக லெசன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அதனால் லெசன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த பாடம் எளிமையாக வருமோ அதை சூஸ் பண்ணலாம் அல்லது இங்கே இருக்கிற மாதிரி லெசன் ஒன் மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஏன் இது சொல்கிறோம் இந்த லெசனை சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் மிட்டமுக்கு கோட்டையலிக்கு ஆஃபில் வரைக்குமே பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசனை நிறைய டச் பண்ணிட்டே இருப்போம் அதனால் ஃபஸ்ட் லெசன் வந்து ஈஸியாக நமக்கு ஃபெமிலியர் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட் லெசன் சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் மிட்டமுக்கு கோட்டையலிக்கு இதை நம்ம திருப்பி திருப்பி படிச்சிருப்போம் ஆஃபீல் வரப்பையும் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் அதனால் செகண்ட் லெசன் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபிஃப்த்த் லெசன் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஃபிஃப்த்து லெசனில் ரொம்ப குறைவு அதே மாதிரி ப்ராப்ளத்தோட எண்ணிக்கை ஃபைவ் மார்க்ஸு இதெல்லாமே வந்து நமக்கு குறைவாக இருக்கும் அதனால் ஃபிஃப்த்து லெசன் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த மூணு பாடத்தை சூஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து நம்மளால் தேர்ட்டி சிக்ஸ் மார்க்ஸ் வாங்க முடியும் அவுட் ஆஃப் செவன்ட்டி இல்லைங்க சார் எனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் வேண்டாம் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க இதுக்கு பதிலாக செகண்ட் லெசன் ஃபிஃப்த் லெசன் அண்ட் எயித் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் அண்ட் ஜுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் இது எயித் லெசன் செகண்ட் வால்யூமில் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் இது செவன்த் லெஸனாக இருந்தது டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அதாவது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சிலபஸ் படி இதை லெசன் எயிட்டாக மாற்றியிருக்காங்க தற்போது ஒன்று இந்த மூணு பாடம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோமையாடிக் வேவ்ஸ் இந்த மூணு பாடத்தை படிக்கலாம் அல்லது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரோமேடிக் வேவ்ஸ் அண்ட் டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் இந்த மூணு பாடத்தை நமக்கு எந்த மூணு பாடம் ஈஸின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ இந்த ரெண்டு இதில் எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் சார் இந்த குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா செகண்ட் லெசன் நம்பர் ஆஃப் பேஜஸ் குறைவு அதே மாதிரி படிக்க ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்த் லெசனும் குறைவு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் லெசன் நம்ம நிறைய படிப்போம் ஓப்பனிங்லேருந்தே படிக்கிறது ஃபஸ்ட் லெசன் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரி எனக்கு எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்ரு இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பாடமும் வந்து நமக்கு பக்கங்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்புலையும் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி கொஷின்ஸ் ஃபைவ் மார்க்கு த்ரீ மார்க்கு டூ மார்க்ஸோட நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வந்து குறைவாக இருக்கும் அதனால் இந்த எயித் லெசன் டூல் நேச்சர் ஆஃப் ரேடியல் மேட்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய பாடத்துல இருந்து ஒன் மார்க் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு டூ மார்க் கேட்பாங்க ஒரு த்ரீ மார்க் கேட்பாங்க ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க ஸோ நிலை மின்னியல் எலெக்ட்ரோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு டூ மார்க் வரும் ஒரு த்ரீ மார்க் வரும் ஒரு ஃபைவ் மார்க் வரும் டோட்டலாக ஒன் மார்க் இல்லாமல் நம்மளால் பத்து மார்க் வாங்க முடியும் அதே மாதிரி மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தோம்னா ஒரு டூ மார்க்கு ஒரு த்ரீ மார்க் ஒரு ஃபைவ் மார்க்கு டோட்டலாக இதுலேயும் ஒரு பத்து மார்க்கு அதே மாதிரி மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் இந்த இருந்தும் ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் டோட்டலாக இதுலேயும் வந்து நம்மளால் ஒரு பத்து மார்க் வாங்க முடியும் தர்ஃபோர் நம்மளால் ஈஸியாக வந்து முப்பது மார்க் வாங்கலாம் ஒன் மார்க் இல்லாமல் இந்த மாதிரி முப்பது மார்க் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டூ மார்க்லேயும் ப்ராப்ளம் கேட்பாங்க த்ரீ மார்க்லேயும் ப்ராப்ளம் கேட்பாங்க இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் இந்த த்ரீ லெசன்ஸ் படிக்கிறது மூலிமா தேர்ட்டி வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் இதுலேயும் நமக்கு வந்து ஃபைவ் மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ரெண்டு கொஷின் எய்தர் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனோ அல்லது செகண்ட் ஃபிஃப்த்தோ அல்லது ஃபிஃப்த்தும் ஃபஸ்ட்டுமோ நமக்கு வந்து ஃபைவ் மார்க்கில் எய்தராராக கேட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் முப்பது வாங்க முடியாது இருபத்தி அஞ்சு மார்க் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் எனக்கு ஃபஸ்ட் லெசன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த லெசன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் அதே மாதிரி அஞ்சாவது பாடம் மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் அதே மாதிரி எட்டாவது பாடம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு ஜோல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் இந்த லெசன்ஸில் இருந்தும் ஒரு டூ மார்க்கு ஒரு த்ரீ மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க் நம்ம சூஸ் பண்ண இந்த மூணு பாடத்தில் இருந்தும் கண்டிப்பாக டூ மார்க் இருக்குது த்ரீ மார்க் இருக்குது ஃபைவ் மார்க் இருக்குது அப்போ ஒவ்வொரு இருந்தும் ஒன் மார்க் இல்லாமல் நம்மளால் பத்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நமக்கு சாய்ஸில் ஃபைவ் மார்க் இல்லாமல் மாட்டாமல் இருந்ததுன்னா அதாவது ரெண்டு லெசன் வந்து நமக்கு ஒரே கொஷனில் வராமல் தனித்தனி கொஷனாக செகண்ட் லெசனோட ஃபைவ் மார்க் ஒரு கொஷின்லையும் ஃபிஃப்த் லெசனோட ஃபைவ் மார்க் ஒரு கொஷன்லேயும் எயித் லெசனோட ஃபைவ் மார்க் ஒரு கொஷன்லேயும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் இந்த மூணு பாடத்தை படிக்கிறது மூலிமா ஒன் மார்க் இல்லாமல் ஈஸியாக முப்பது மார்க் நம்மளால் வாங்க முடியும் இதே ஃபைவ் மார்க் வந்து நமக்கு ஏதாவது ரெண்டு லெசனோட ஃபைவ் மார்க் வந்து ஒரே கொஷினில் வந்தது எய்திர வந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கோர் பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே நம்ம படிக்கணும் இன்க்ளூடிங் ப்ராப்ளம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இந்த ஸ்கோர் பண்ண முடியும் பாருங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மின்னியல் முதல் பாடத்திலிருந்து புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் ஷார்ட் ஆன்சர் கொஷின் வந்து இருபத்தொன்று இருக்குது பெருவினாக்கள் லாங் ஆன்சர் கொஷின் வந்து இருபத்ரெண்டு இருக்குது கணக்குகள் நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து பதினஞ்சு எடுத்துக்காட்டு கணக்குகள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து இருபத்தி நாலு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ஃபர்ஸ்ட் லெஷன் வந்து செவன்டி நைன் பேஜஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் நியூமரிக்கல் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இதெல்லாமே நம்ம படித்தா மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷனில் பத்து மார்க்கும் அதே மாதிரி இது இல்லாமல் ஒன் மார்க்கில் எத்தனை கொஷின் கேட்குறாங்களோ புக் பேக் ஒன் மார்க் அதை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி செகண்ட் லெசன் மின்னோட்டவியல் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுலேயும் இருபத்தோரு ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் இருக்குது லாங் ஆன்சர் பாருங்கள் இதில் ஃபஸ்ட் லெசனில் வந்து அதிகமாக இருக்குது செகண்ட் லெசனில் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும் செகண்ட் லெசன் ஃபோர்டீன் இருக்குது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஃபர்ஸ்ட் லெஸனை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் லெசனோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து குறைவு ஃபார்ட்டி ஃபைவ் பேஜஸ் தான் இருக்குது இந்த ரெண்டு லெசனை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்த் லெசன் இன்னும் ரொம்ப ஈஸியான லெசன் ஷார்ட் ஆன்சர் கொஷன் வந்து எட்டு தான் இருக்குது லாங் ஆன்சர் கொஷின் நைன் இருக்குது அதாவது த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கு தான் இருக்குது நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஃபைவு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து ஃபோரு டோட்டலாக நைன் ப்ராப்ளம் பார்த்தாலே போதும் ஃபிஃப்த் லெசன்லேருந்து ப்ராப்ளம் கேட்டால் ஈஸியாக டூ மார்க்லேயோ அல்லது த்ரீ மார்க்லேயும் நம்மளால் போட்ட முடியும் ஃபைவ் மார்க்கில் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இல்லை டூ மார்க் த்ரீ மார்க்கில் மட்டும்தான் ப்ராப்ளம் கேட்குறாங்க ஸோ ஈஸியாக நம்மளால் ஃபிஃப்த் லெசனில் படித்து பத்து மார்க் வாங்கிட முடியும் ஏன்னா இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருபத்தி தான் இருக்குது அதே மாதிரி எயித் லெசன் டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு இந்த பாடத்துலேயும் ஷார்ட் ஆன்சர் கொஷின் வந்து செவன்டீன்தான் இருக்குது த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வந்து டோட்டலாக தான் இருக்குது ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து நைனும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து ஃபிஃப்டீனும் இருக்குது இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸும் தேர்ட்டி த்ரீ பேஜஸ் தான் ஸோ இந்த நாலு பாடத்தை கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்த்து லெசன் எயித் லெசன் அண்ட் செகண்ட் லெசன் இந்த மூணு லெசன் தான் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து குறைவாக இருக்குது ஸோ இந்த நாலு பாடத்தில் உங்களுக்கு எந்த மூணு பாடம் ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி முப்பத்தி ஆறு மார்க் வந்து ஈஸியாக வாங்கிடு முக்கியமாக சூஸ் பண்ணுற லெசன்லேருந்து எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய மூணு பாடத்துல இருந்து எய்தர் ஒன் டூ ஃபைவாக இருக்கலாம் அல்லது டூ ஃபைவ் எயிட் இந்த மூணு பாடத்தை நம்ம படிக்கிறது மூலிமா டிஸ்கிரிப்டிவ் டைஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முப்பது மார்க்கும் அதே மாதிரி நூற்றி ஐம்பது ஒன் மார்க் கொஷின் படிக்கிறது மூலிமா மினிமம் ஆறு மார்க்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் எழுவதுக்கு நம்மளால் முப்பத்தி ஆறு மார்க் எளிமையாக வாங்க முடியும் மூணு பாடத்தை படிக்கிறது மூலியமாக நம்ம மூணு பாடத்தில் வந்து எந்த சாய்ஸும் விடக்கூடாது ப்ராப்ளம் ஒன் மார்க்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கணும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய லெசன்லேருந்து எல்லா கொஷனும் படிக்கிறது மூலியமாக தான் நம்மளால் இந்த முப்பத்தி ஆறு மார்க் வந்து வாங்க முடியும் ஸோ ஃபிசிக்ஸை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் லாஸ்ட் மினிடில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செலக்டடாக லெசன் சூஸ் பண்ணி படிக்கிறது மூலிமா ஈஸியாக செவன்ட்டிக்கு அபவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வாங்க முடியும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ Please like, share and subscribe.